ஓம் ஸ்ரீ சாய்நாதன் நமக குருபடி சரணம். அனைவருக்கும் ஏஎல்பி வணக்கம். நான் புஷ்பராணி கோவிந்தராஜ், பெங்களூரிலிருந்து. இன்னைக்கு ஒரு ஜாதகருடைய பித்தப்பையில கல் எப்படி உருவானது அப்படிங்கிறத ஏஎல்பி முறையில எப்படி ஈஸியா எளிதாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஜாதகருக்கு ஏஎல்பி கன்னி லக்னம் போயிட்டு இருக்கு. புதன் பகவான் லக்னாதிபதி, அவரு ஏழில் மீனத்துல அமர்ந்திருக்காங்க. அவருடனே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்காங்க. சனி பகவான் வந்து 5-6 ஆதிபதியம் உடையவராக இருந்து 7 அமர்ந்திருக்காங்க. அப்புறம் ஜாதகருக்கு உத்திரம் 4வது நட்சத்திர பாதம் போயிட்டு இருக்கு. சூரிய பகவான் அவரு சிம்மத்திற்கு ஆதிபதியம் பெற்று 6 கும்பத்துல அமர்ந்திருக்காங்க. சூரிய பகவான் உடனே கேது பகவானும் 7 லக்னாதிபதி ஆதிபதியம் உடைய குரு பகவானும் அங்கே 6 கும்பத்தில் அமர்ந்திருக்காங்க. அதனால அவருக்கு பித்த நேரில் கல் உருவானது. அப்புறம் 12 சிம்மத்தில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. இந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி தீவிரமடைந்து 6 அப்புறம் ஜாதகருக்கு சித்திரை 2 பாதம் நட்சத்திரம் போயிட்டுருக்கிறப்ப அவருக்கு ஆப்ரேஷன் செய்கிற நிலைமைக்கு வந்துட்டார். என்ன காரணம் அப்படின்னா, செவ்வாய் பகவான் 8 பாவக ஆதிபதியம், அதாவது மேசத்தின் ஆதிபதியமாக இருக்கிறவர் 7 மீனத்தில் அமர்ந்து இந்த நட்சத்திர பாதம் போயிட்டுருக்கிறப்ப அவருக்கு ஆப்ரேஷன் செய்யும் நிலைமை உருவானது. இந்த முறையை நம்மளால ஈஸியாக ஏல்பி முறையில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். யாராக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும் ஏல்பி முறையில் ஜாதகத்தை ஈஸியாக கணிக்க முடியும். இதை முன்பே அந்த ஜாதகர் தெரிஞ்சு இருந்தார் அப்படின்னா, இது விதிப்படி இல்லாமல் ஜாதகர் நிலைப்படியாக இருந்தது அப்படின்னா, அவர் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு, வேறு ஏதாவது ப்ரிகாஷன் எடுத்து அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். குருவுக்கு மிக நன்றி இந்த எளிமையான முறையை எல்லாருக்கும் அளித்ததுக்கு.